ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு என்னோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. காலேருந்து இவ்வளோ நிறைய ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணல. காரணம் அத்தான் தான், ஏன்னா அவங்க தானே ஏதாவது பண்ணவும் ஒன்றுமே பண்ணல. எதுவுமே ஒரு முட்டை கூட வாங்கி தரல. சரியா கேட்டால் வந்துட்டு நம்ம போகிற இடத்துல கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உடனே தப்பாக நினச்சிடக்கூடாது, எங்கேயும் பெருசாக வந்து அரேஞ்ச் பண்ணி அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. அப்படிலாம் இல்லை, டின்னருக்கு வந்துட்டு வெளில போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி கிளம்பிட்டு இருக்கோம். நனி வந்து அபாகஸ் கிளாஸ் போயிருக்கான். அவனுக்கு 7:00 தான் கிளாஸ் முடியும். இனிமேல் வந்துட்டு அவனை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அங்கே போயிட்டு நான் என்ன இடம் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட் பர்த்டேக்கு பெங்களூர்ல வச்சு அதே பிளேஸுக்கு தான் நாங்கள் போனோம். ஸோ ரொம்ப பிடிக்கும், அதனால வந்துட்டு அங்கேயே போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பெங்களூர்ல சென்னையில் போகிறோம். சரியா டி நகரில் இருக்கக்கூடிய பார்பிக்யூ நேஷன் தான் வந்திருக்கோம். இப்போ பார்பிக்யூவாக்கும் வந்தோம். என்னோட ஃபேவரட் காஜன் போட்டுட்டு எது பிடிக்கும் அப்போ உங்களுக்கு? பத்ரே பேபி சாப்பிடுறாங்க. பத்ரே பேபி இப்பதான் ஞாபகம் வருது. பத்ரே பேபி ஆமா, அதான் செலிப்ரேட் தான் பண்றோம். பத்ரே எங்க செலிப்ரேட் பண்றது? செலிப்ரேட் தான் பண்ணிட்டு இருக்கோம். இது நான் வெஜ்ஜுக்கு, அக்கா வந்து வெஜ், அதனால வெஜ் அவங்களுக்கு. இப்ப சாப்பிட்டுட்டு சொல்ல எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்க? என்ன காம்பினேஷன் தெரியலையே. தனிஷ் அடுத்த ரவுண்டு கேக்குக்கு போயாச்சு. எப்படி இருக்கு தனிஷ்மா? சூப்பரா இருக்கு. அத்தா எப்படி இருக்க? என்னம்மா நல்லா இருக்குமா? சரி ஓகே, தனிஷ் கூட்டிட்டு வருவோம் அவங்க எல்லாரையும். சரியா தெரியல, பாக்கலாம். நீ வந்துட்டு சாப்பிட்டுட்டு இப்ப பாத்தீங்கன்னா பானிபூரி. நான் நெக்ஸ்ட் கேக்குக்கு வந்துட்டேன். எனக்கு வந்து சர்வன் இவங்க தான். எனக்கு இந்த ப்ரௌனி வித் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. பாயாசம். ஐயோ பாயாசம் இல்ல, இது பாயாசத்தை நான் அங்க தேடிட்டு இருந்தேன். தெரியுமா இங்க இருக்கு பாயாசம் தானா? குலாப் ஜாமுன் அப்புறம் ஸ்வீட்டு. ஆ சரி, அல்வாமா? இது அல்வாவா? அல்வா, மூங் தால் அல்வா. சரி, நம்ம ஐட்டம் எல்லாம் இங்க தான் இருக்கு. நான் வந்து ரெண்டாவது. ஹாப்பி பர்த்டே அகல்யா. இன்னைக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா டெசர்ட்ல வந்துட்டு உங்களுக்கு கேக்கு, அப்புறம் இதெல்லாம் என்ன தெரியல, இதெல்லாம் நண்டு பக்கம் கூட வரல, சும்மா உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் ரெட் வெல்வெட் கேக்கு, அப்புறம் ஜெல்லி, அப்புறம் ஃப்ரூட்ஸ். இது வந்து ஐஸ்கிரீம் கலர் இல்ல, ஃபலூடாக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபலூடா குல்ஃபிக்கா? இதெல்லாம் அத்தான் அப்புறம் அவங்க எல்லாரும்தான் சாப்பிட்டாங்க. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா குலாப் ஜாமுன், அப்புறம் மூங் தால்ல அல்வா, என்ன நெக்ஸ்ட் பாயாசம் பின்னாடி போயிடுச்சு. அப்புறம் இங்க ப்ரௌனி வித் சாக்லேட். வந்து லைவ் குக்கிங் வேற இருக்கு. நம்ம கேட்கறத லைவா குக் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த கவுண்டர் வந்து சாட் ஐட்டம்ஸ்க்காக. அப்புறம் மெயின் டிஷ் பார்த்தீங்கன்னா பிரியாணி. என்ன பிரியாணி? சிக்கன் தம் பிரியாணி. நெக்ஸ்ட் இது வந்து
இதுக்கா எக் கறி செட்டிநாடு சிக்கனும் மட்டன் ரோகா. நைட் ஆயாச்சு இன்னும் காலி ஆகல. எக்கிட்ட என்னது ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இதை போட்டிருக்கு. ஆமாம் இது வந்து சூப்பு சிக்கன் சூப்பு. இது இந்த ஊர்கா அந்த மாதிரி போல் பப்பட்டு. அப்புறம் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வெஜ் ஐட்டம் ஜான்சேக்கா ஐட்டம். நம்மளுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை. அப்புறம் இது வந்து நூடுல்ஸு. வேறு நான் அக்கா நூடுல்ஸும் வெஜ் பால் மஞ்சூரியன். நெக்ஸ்ட்டு இது வந்து வெஜ்ஜு பிரியாணியும் பாவு கவுங்க. நல்லா இருந்துச்சாக்கா? சூப்பராக இருந்துச்சா? இது வந்து ரைஸும் சாம்பாரும். அப்புறம் இங்கே வந்து க்ரீம் டொமேட்டோ சூப்பு. நெக்ஸ்ட்டு இங்கே ரசம் அவ்வளோதான். அப்புறம் நமக்கு வந்துட்டு ஜூஸ் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நமக்கு வயிற்றில் இடம் இருந்தால் நம்ம இந்த பக்கம் வரணும். பிறகு வெஜிடபிள் ரைத்தா, அப்புறம் கர்ட் ரைஸு, அப்புறம் வெள்ளரிக்காயெல்லாம் போட்டு ஒரு அவ்வளோதான். கிடையாது அந்த பக்கம் போட்டால் நல்லாயிருக்கா? என் மூஞ்சி ஒரு மாதிரி போகுது. நல்லா அப்படியே காட்டா. ஓஹோ சென்னை ஸ்லாங் வந்துருச்சுல அந்த காட்டு. சரிதான். இவங்க வந்து நிறைய கப்பிள்ஸுக்கு முன்மாதிரியா இருக்க போறாங்க. அடிச்சு பொழிக்கிறாங்க பாருங்க. கிளாப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் முடிச்சு ஐஸ்கிரீம் ஜூஸ்னு இருந்த எல்லா ஐட்டத்தையும் சாப்பிட்டு பார்த்தாச்சு. இது வந்து கிளம்ப வேண்டியதுதான். ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. என்னெல்லாம் சாப்பிட்ட நீ? எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னெல்லாம் சாப்பிட்ட? எடுத்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரியா. நாளைக்கு வந்துட்டு இன்னொரு சூப்பரான வ்ளாக் கூட வந்து பார்க்குறேன். பை பை.